ஏ பாப்பு, கையிலு எங்கடிமா இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரமா இல்லையா? வா தங்கம். ஏ தங்கம்மா. அப்பா வந்துட்டியாளா? தங்கம்மா தாத்தா கூப்பிடுற, போங்க, போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சரி சத்யா, அப்ப நீயும் கிளம்பிடு, ஸ்கூலுக்கு போலாம். தாத்தா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். என்ன சத்தம்? குட் மார்னிங், உட்காருங்க. ஹரிஹரன். எஸ் டீச்சர். தீபிகா. எஸ் மிஸ். ஜெனிஃபர். எஸ் மிஸ். கயல்விழி. பிரசன்ட் டீச்சர். ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் ஏன் யூனிஃபார்ம் வாங்கல? தாத்தா கிட்ட சொன்ன மிஸ், அவர் வாங்கியே தரல மிஸ். எப்ப பார்த்தாலும் இதே பேர் சொல்லிட்டு. உட்கார் அக்கா, வாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை திறன் மேம்பாடுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் படித்த கயல் என்னங்க? அப்பா டீச்சர். எங்க அப்பா, என்ன வளர்ற, உட்கார். நம்ம தமிழ்நாட்டில் படித்த ஒரு மாணவனோ மாணவியோ வேற எந்த நாட்டில் படித்தவங்களை விட முதன்மையா இருக்கிறதுக்கு தான் இந்த திட்டம். படிப்புங்கிறது உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அதோட உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் திறன் மேம்பாட்டு திட்டம். நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற? பைலட் டீச்சர். நீ? சிங்கர் டீச்சர். நீ? டாக்டர் டீச்சர். அதையும் இவ்வளோ சோகமா சொல்றேன். எல்லாரோட உயிரை காப்பாற்றணும் டீச்சர். அதே மாதிரி எங்கள் அம்மாவோட உயிரை நான் டாக்டராக இருந்தால் காப்பாற்றிருக்கல டீச்சர். சரி உக்கார். திறன் மேம்பாட்டு திட்டம்னா என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு முதலுதவினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது நெஞ்சு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்முனரி ரெசசிடேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போன வாரம் நான் ஏழை குழந்தைகளோட கல்விக்காக நிதி கொண்டு வர சொல்லியிருந்தேன்ல, ஓகே, யார் யார் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்களோ கொண்டு கொடுங்க பார்க்கலாம்ல. என்ன கயல், நீ ஒன்று கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன் மிஸ். என்ன கொண்டு வந்திருக்க? என்னது இது? நான் ஸ்டெதஸ்கோப் வாங்கணும்ன்ற ஆசையில் ஒவ்வொருவா சேர்த்து வச்சது மிஸ். அப்படியா, பாத்தீங்களா? கையிலுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. Thank you miss. வெரி குட் மா. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா நீங்க? நான் கையிலோட தாத்தா. அப்படிங்களா? அவங்க அப்பா இல்லைங்களா? அது அவங்க அப்பா மிஸ். எங்க அப்பா மிஸ். வாங்கப்பா, தாத்தா தள்ளி உட்காருங்க. கயல், நீ கிளாஸ்க்கு போ. பாய் தாத்தா. பாய் பா, சாயங்காலம் பார்க்கலாம். சரிம்மா. டீச்சர், உங்க பார்வையோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. 3 வருஷத்துக்கு முன்னால கொரோனால என் மருமக போயிட்டாளுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே கொரோனால கண்ணு கட்டி போய் என்ற மகனும் போய் அதே நினைவா அப்பா இருக்கிறதா நினைச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சொல்ல முடியாம நானும் என்ற வேத்தி நல்லா படிக்கிறாங்க. அவன் நல்லா படிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குறும்பு தான் பாருங்க. நேத்து கூட உண்டியில் கொண்டு கொடுத்தா. கண்டிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், திறன் மேம்பாட்டு வகுப்புல முதல் மார்க் வாங்கின கையிலுக்கு இந்த ஸ்டெதஸ்கோப்பை நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். குட் கேர்ள். எல்லாரும் கை தட்டுங்க. தாத்தா, மீன் சாப்பாடெல்லாம் சாப்பிடுமா? ஆமாடா தங்கம். தாத்தா இப்போ என்ன? தாத்தா நெஞ்சு வெளியே விழுகணும். தெரியல உனக்கு ஓவர் ஆக்டிங் பண்றதே வேலையா போச்சு. கையில பா, இங்கே இருப்பான, வரேன். நம்ம கையில கையில தாத்தா என்னாச்சுமா? தங்கமா சத்தமே இல்ல, சத்தமே இல்லையா? ஏதோ பொண்ணு கையில அன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க சொன்னீங்க.
தங்கம்மா தங்கம்மா பா இதோ யோசி 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 சிபிஆர் அப்பா அதா 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 நெஞ்சுமேல கை வச்சலாம் அமுக்கு ஸ்பீடா நல்லா நல்லா அப்பா அது ஃபோன் நம்பர் அதா நல்லா நல்லா யோசி 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 அதா 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 அப்பா ஃபோன் நம்பர் அப்பா அப்பா ஹலோ தாத்தா சொல்லு தாயி மேலோட ஸ்டார் புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா கருவறை காவியமே என் கண் வரைந்த ஓவியமே உன் சிறுவிரல் நான் பிடித்து மறுஜென்மம் நடந்து செல்வேன் நடந்து செல்லும் பாதையெல்லாம் உன் திறன் கண்டு நெகிழ்ந்திடுவேன் என் மகளே